So guys, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பார்த்தனா RMK காலேஜோட ஒரு கட் ஆஃப் தான் வந்து பார்க்க போறோம் and last இயரோட கட் ஆஃப் தான் வந்து சொல்றேன் நான் வந்து இப்ப புதுசா இந்த இயரோட நான் சொல்லல சோ ரொம்ப சிம்பிள் தான் गाइस அப்படினா வந்து எந்த ஒரு காலேஜா இருந்தாலும் சரி நம்ம வந்து அங்க போய் படிக்கிறது போறோம் அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும் and இதுதான் வந்து அப்படினா யுனிவர்சல் ட்ரூத் னு கூட சொல்லலாம் இப்போ அப்படினா இந்த ஒரு RMK காலேஜ் பார்த்தா அப்படினா வந்து கண்டிப்பா வந்து அப்படினா நான் வந்து சூப்பரா இருக்கு ஆஹா ஓஹோ அப்படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு என்னோட ரேட்டிங்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு 6.5 அவுட் ஆஃப் 10 நான் வந்து கொடுப்பேன் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப் டு 70% வரைக்கும் கண்டிப்பா பீப்புள் வந்து பிளேஸ் ஆகுறாங்க நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு காலேஜ் தான் ஸோ இவங்களோட கட் ஆஃப் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கம்யூனிட்டியாக நான் வந்து போகிறேன் ரொம்ப சிம்பிள் தான் கைஸ் ஃபஸ்ட்டு வந்து ஓசி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சிவிலுக்கு வந்து 134 வேணும் அதே மாதிரி வந்து சிஎஸ்சிக்கு 183.5 IEEEக்கு 165.5 இசிஇக்கு 174.5 மெக்குக்கு வந்து 160 தேவைப்படுது அண்ட் அடுத்து வந்து பிசிஎம்முக்கு சிவிலுக்கு வந்து போன வருஷம் எந்த அட்மிஷன் போடல அண்ட் அதே மாதிரி அப்படின்னா சிஎஸ்சிக்கு 155.5 IEEEக்கு எந்த அட்மிஷன் போடல இசிஇக்கு 160.5 மெக்குக்கு வந்து 140 போட்டிருக்காங்க அண்ட் அடுத்தது வந்து பிசிக்கு ஸோ பிசி வந்து சிவிலுக்கு வந்து 86.5 சிஎஸ்சிக்கு 178 IEEEக்கு 151 இசிஇக்கு 169 மெக்குக்கு வந்து 136 போட்டிருக்காங்க அண்ட் அடுத்தது வந்து எம்பிசி ஸோ எம்பிசிக்கு வந்து சிவிலுக்கு வந்து 117.5 அதே மாதிரி சிஎஸ்சிக்கு 171 IEEEக்கு 176 இசிஇக்கு 158 மெக்குக்கு 144 தேவைப்படுது அண்ட் அடுத்தது வந்து அப்படின்னா எஸ்சிக்கு ஸோ எஸ்சிக்கு வந்து அப்படின்னா சிவிலுக்கு வந்து 110 தேவைப்படுது அதே மாதிரி சிஎஸ்சிக்கு 138.5 IEEEக்கு 132.5 இசிஇக்கு 119 அண்ட் அதே மாதிரி மெக்குக்கு வந்து 101 அண்ட் அடுத்த வந்து எஸ்சிஏ ஸோ எஸ்சிக்கு வந்து சிவிலுக்கு வந்து போன வருஷம் எந்த அட்மிஷன் போடல சிஎஸ்சிக்கு போட்டிருக்காங்க 103.5 IEEEக்கும் போடல அதே மாதிரி இசிஇக்கு வந்து 144 அண்ட் மெக்குக்கு வந்து 103 அண்ட் அடுத்த வந்து அப்படின்னா எஸ்டிக்கு ஸோ எஸ்டியை பொறுத்த அப்படின்னா சிவிலுக்கு வந்து 0 அப்போ எந்த அட்மிஷன் போடல சிஎஸ்சிக்கு 123 போட்டிருக்காங்க IEEE அண்ட் இசிஇக்கு எந்த அட்மிஷன் போடல மெக்குக்கும் எந்த அட்மிஷன் போடல ஸோ ஓவரால் அப்படின்னா கைஸ் ஸோ இவ்வளோதான் வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட் மொத்தமாக நான் கொடுத்துருப்பேன் அண்ட் இது எல்லாமே எப்படின்னா பாஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் தான் ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகலாம் ஸோ எவ்ரி இயர் கண்டிப்பாக வந்து எப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க எடுத்த மார்க்ஸை பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக இதோட டிஃபர் ஆகலாம் கம்மியாகலாம் கூடலாம் ஸோ எல்லாமே எப்படின்னா கைஸ் கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷம் சேஞ்ச் ஆக தான் செய்யும் ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு காலேஜை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதில் வந்து எப்படின்னா எவ்வளோ வந்து உங்களால் ஷைன் பண்ண முடியும் அந்தளவு ஒர்க் பண்ணுங்கள் நிறைய எப்படின்னா சைடில் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணி உங்களுடைய ஒரு டேலண்ட் வந்து அந்த இடத்துல அந்த கம்பெனியில் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எம்என்சியில் ஒரு ஹை சேலரி நீங்கள் வந்து பிளேஸ் ஆவீங்க ஸோ ஓவராலாக கண்டிப்பாக அந்த வீட்டில் யூஸ்ஃபுல்லாக சொல்லி பண்ணுறேன் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது காலேஜஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து போகிறேன் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அண்ட் கொஞ்சம் அப்படின்னா கைஸ் கொஞ்சம் டைம் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னா டக்கு டக்குன்னு என்னால் போட முடியல ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு 4-5 டேஸ்க்குள்ளே நான் கண்டிப்பாக போட்டுருவேன் அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்